சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இரண்டாவது நாளாக இந்து அறநிலைத்துறையினர் விசாரணைக் குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அது சிதம்பரம் நடராஜர் கோயில் மீது பெறப்பட்ட பல்வேறு பொது புகார்கள் மற்றும் அதே போல் இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் முறைப்படி சட்ட விதிகளின்படி நிர்வகிக்கப்படுகிறதா உள்ளிட்ட விஷயங்களை ஆய்வு செய்வதற்காக இந்து அறநிலைத்துறை சார்பில் விசாரணைக் குழுவானது அமைக்கப்பட்டது. இந்த விசாரணைக் குழு நேற்றும் இன்றும் இரண்டு நாட்கள் இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலின் சொத்து கணக்குகள் மற்றும் அதே போல வரவு செலவு கணக்குகள் ஆகியவற்றை இந்த விசாரணைக் குழுவில் ஆய்வு செய்வதற்காக நேற்று வந்தனர். இருப்பினும் தீட்சிதர் தரப்பில் இதை தர மறுத்து சட்ட ரீதியான முறையில் தங்களை அணுகுமாறும் அவர்கள் ஒரு கடிதத்தையும் இந்த விசாரணைக் குழுவிலும் வழங்கியிருந்தனர். தொடர்ச்சியாக நேற்று மூன்று முறை இவர்கள் இந்த ஆய்வை மேற்கொள்ள முயன்ற போதும் நேற்றைய தினம் தீட்சிதர் தரப்பில் இந்த ஆய்வை மேற்கொள்ள அவர்கள் ஒத்துழைப்பு தர மறுத்தனர். இந்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக மீண்டும் 5 பேர் கொண்ட இந்த விசாரணைக் குழுவினர் தற்போது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். முன்னதாக சிதம்பரம் நடராஜரை சுவாமி தரிசனம் செய்த அவர்கள் தற்பொழுது தங்களது ஆய்வு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு கோயிலுடைய இந்த சொத்து கணக்குகள் அதே போல இந்த வரவு செலவு கணக்குகள் ஆகியவற்றை அவர்கள் தற்போது ஆய்வு செய்வதற்காக இந்த கோயிலுக்கு வந்திருந்தாலும் தொடர்ந்து தீட்சிதர் தரப்பில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உச்சநீதிமன்ற வலியுறுத்தல் படி தாங்கள் இந்த கோயிலை நிர்வகித்து வருவதாகும். எனவே வரக்கூடிய சட்ட விதிகளின்படி இந்த கோயிலை ஆய்வு செய்வதற்கான முறைப்படி வர வேண்டும் என்றாலும் தொடர்ந்து இந்த ஆய்வுக்கு தற்போது வரை அவர்கள் மறுப்பு தெரிவித்து தற்போது ஒத்துழைப்பு பெறவில்லை. இருப்பினும் தொடர்ந்து இந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தற்போது தொடர்ந்து இந்த தீட்சிதர் தரப்பிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து இன்றைய தினமும் இந்த ஆய்வு முடியவில்லை என்றால் இன்றைய தினம் இந்த ஆய்வு குறித்து இந்த இரண்டு நாள் ஆய்வு குறித்து முழுமையான அறிக்கையை தமிழக அரசிடம் அவர்கள் கொடுக்க இருக்கின்றனர். அதன் பிறகு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து தமிழக அரசு இறுதியான முடிவை அறிவிக்கும் அறிவிக்கவுள்ளது.